ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோயா பொட்டேட்டோ குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரை ஹீட் பண்ணி ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ வந்து சோயாபீன்ஸ் உரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா வந்து பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் நல்லா ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய ஸ்பூன் வந்து சிக்கன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிட்ருக்குது. இப்போ நான் ஒரு 2 சில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா. இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 கிண்டு கிண்டிட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். இதை தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். நான் தாளிக்கும் போது கரண்ட் போயிடுச்சு, ஸோ அதனால் சரியாக தெரியல குருமா. இப்போ தாளித்து கொட்டியாச்சு. இதோட மேலே கார்னிஷிங்க்கு மல்லித்தலை தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போது சோயா பொட்டேட்டோ குருமா ரெடி. நீங்கள் இன்னும் மீன் லைஃப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்